வணக்கம், நான் உங்கள் வாட்ஸ்அப் வழக்கறிஞர் ஆர்ரா பிரவீன் ஆனந்த். இப்போ ரீசெண்டாக ரொம்ப ஹாட் நியூஸாக என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. அதாவது இந்த திருமதி வி கே சசிகலா அவர்கள் வந்து சிறையிலிருந்து திருப்பி இங்கே சென்னைக்கு வந்துட்டாங்க. வந்துட்டு அதன் பிறகு நடக்கக்கூடிய ஒரு சம்பவங்கள் நடந்துட்டுருக்கு. அதில் இருக்க பாலிட்டிக்ஸை இப்போ நம்ம பேச போகிறதில்ல. வழக்கம் போல் எந்த அரசியல் சார்பும் இல்லாமல் இருப்பதனால் இங்கே என்ன லீகாலிட்டி இருக்குது அப்படின்றது மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் என்ன அப்படின்னா, இப்போ இந்த கட்சி கொடி பயன்படுத்துறது வந்து ஒரு பெரிய லிட்டிகேஷன் ஆகிருக்கு. அதாவது இவங்க தன்னுடைய காரில் வந்து கட்சி கொடியை பயன்படுத்துறது வந்து எதிர்த்தரப்பினரான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வர் அவர்களுக்கும் அவர்களுடைய அமைச்சரவை சகாக்களும் வந்து போய் ஒரு புகார் மாதிரி தராங்க. இப்போ இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கட்சி என்னும் ட்ரஸ்ட், இந்தியன் ட்ரஸ்ட் ஆக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். பொதுவாக கட்சிகள் பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் ட்ரஸ்ட்டு தான், அது ஒரு கைண்ட் ஆஃப் ட்ரஸ்ட்டு தான் எல்லாமே. இப்போ டிஎம்கே பார்த்திங்கன்னா அது ஒரு ட்ரஸ்ட்டு, ஐடிஎம்கே பார்த்திங்கன்னா அது ஒரு ட்ரஸ்ட்டு. அந்த ஒரு ட்ரஸ்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் சேர்மன் அண்ட் இட்ஸ் மெம்பர்ஸ், அதே தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பார்த்திங்கன்னா பொதுச் செயலாளர் வில் பி த சேர்மன் அண்ட் அதனுடைய பொதுக்குழு உறுப்பினர்கள் தான் பார்த்திங்கன்னா மெம்பர்ஸ். இப்போ இது இந்த பொதுச் செயலாளர் யார் அப்படின்ங்கிற அதிகார சண்டை தான் கோர்ட்டில் வந்து இன்னும் நிலுவையில் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் கமிஷனில் வந்து ஒரு பிரச்சனை வந்துச்சு. எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு ஜுடிஷியல் பாடி இல்லை, அதாவது தற்போதைய பொதுக்குழு உறுப்பினர்களின் அதிக வாக்குகளின் பெயரில் வந்து கட்சியோடைய தற்போதைய பிஃபார்ம் கொடுக்கறது. பிஃபார்ம் அப்படின்னா இப்போ அந்த கட்சியினுடைய அஃபீஷியல் வேட்பாளர் யார், அவங்களுக்கு வந்து அந்த சிம்பிள் தர்றது, அப்படிலாம் பார்த்தீங்கன்னா யார் வந்து பிஃபார்ம் தர்ற அத்தாரிட்டின்னு எலெக்ஷன் கமிஷன் முடிவு பண்ணுறதுக்கு ஒரு கிரவுண்ட் இருக்கும். என்ன கிரவுண்ட் அப்படின்னா, அதிகமான பொதுக்குழு உறுப்பினர்களுடைய ஆதரவோட யார் அவங்க தன்னுடைய ஸ்ட்ரென்த்தை நிரூபிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து பிஃபார்ம் சைனிங் பவர். அதை தான் வந்து இப்போ கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்கு வந்து எலெக்ஷன் கமிஷன் கொடுத்துருக்கு. பட் அதுவே கன்க்ளூசிவ் கிடையாது. இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா இவர்கள் வந்து திருமதி சசிகலா அவர்கள் வந்து தான் தான் பொதுச் செயலாளர் அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க. எப்படின்னா இவங்க முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இறந்தவுடன் வந்து அதிமுகவில் இருக்க அனைவரும் ஒன்று கூடி ஒருமித்த கருத்தாக இவர்கள் வந்து பொதுச் செயலாளராக வந்து எடுக்கிறாங்க. ஸோ ஷீ இஸ் த சேர்மன் ஆஃப் தி ட்ரஸ்ட்ன்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து நம்ம சட்டத்தோடு பொருத்தி பாருங்கள். ஸோ இப்போ மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து, அப்போதைய ஒரு முடிவுப்படி மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து இவங்களை சேர்மனை முடிவெடுக்கிறாங்க. அப்புறம் இவர்கள் வந்து சிறை சென்று விட்ட பிறகு, அப்புறம் காட்சிகளும் ஆட்களும் வந்து தன்னுடைய நிலைமை மாறிய பிறகு இவர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த சேர்மன் அதாவது அந்த பொதுச் செயலாளர் அப்படி என்கிற பதவியை வந்து இவங்க வந்து கூடி எடுக்கிறாங்க. அப்போ இந்த ட்ரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன ரோல் ப்ளே பண்ணுன்னா அதனுடைய பைலாஸ். என் பைலா பார்த்தீங்கன்னா எந்த புக்லேயும் சொல்லப்பட்டிருக்காது, ஆனால் ஒரு சில ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோடு நம்மளே ஃப்ரேம் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் கூட ஒரு ட்ரஸ்ட்டை ஆரம்பிக்கிறீங்கன்னா, ஒரு ஃபேமிலி ட்ரஸ்ட்டாக இருக்கட்டும், இப்போ நம்மளே ஒரு ட்ரஸ்ட்டாக ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா வாட்ஸ்அப் வக்கீல் ட்ரஸ்ட்னா சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகி நீங்கள் அனைவரும் மெம்பர்ஸ். அதே மாதிரி எல்லோரும் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, கான்ட்ரிபியூட் பண்ணி ஒரு டெபாசிட் ஃபண்டு ஒன்று வச்சு க்ரியேட் பண்ணுவாங்க. அதை வந்து எந்த பர்பஸ்க்காக பயன்படுத்துகிறோம், கல்விக்காகவா அல்லது சேரிட்டிக்காகவா, அது மாதிரி ஒரு ட்ரஸ்ட்டோட மோட்டிவ் இருக்கும். பார்த்தீங்கன்னா இது வந்து பொலிட்டிக்கல் பேஸ்டு ஒரு ட்ரஸ்ட்டுன்றதுனால எல்லோரும் அவங்க தர மெம்பர்ஷிப் ஃபார்ம் அதெல்லாம் சேர்த்து முடிவெடுக்கக்கூடிய அதிகாரங்கள் வந்து பொதுச் செயலாளருக்கு தான் உண்டு அப்படின்ற முறையில் வந்து அதனுடைய பைலாவை வந்து எம்ஜிஆர் அவர்கள் ஃப்ரேம் பண்ணிட்டாங்க. அப்போ அவங்க ஃப்ரேம் பண்ணோன்னே ஸோ அதை பேஸ் பண்ணி தான் பைலாஸ் இருக்குது. ஸோ அப்படி தான் ஒரு நாள் வரைக்கும் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா இருந்த வரைக்கும் அந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அந்த பொதுச் செயலாளர் எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற ஒரு முறை வந்து அந்த பைலாவில் சொல்லப்பட்டிருக்கு. எடப்பாடி அவர்கள் தரப்பு என்ன சொல்கிறாங்க, பொதுச் செயலாளர் வந்து அனைவரும் அதாவது பொதுக்குழு உறுப்பினர்கள் கூடி தான் தேர்ந்தெடுக்கிறோம். இவங்க வந்து நாங்கள் தேர்ந்தெடுத்தப்போ திருப்பி அதே பொதுக்குழுக்கு அதிகாரம் இருக்குது, அவர் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. இவங்க வந்து இல்லை இல்லை, யாரையும் நீக்கும் அதிகாரம் வந்து பொதுச் செயலாளருக்கு தான் இருக்குது, ஏற்கனவே நாங்கள் வந்து கட்சியில் இருந்தோம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ இதெல்லாம் உங்களுக்கு எல்லாருக்கும் பரவலாக தெரிஞ்சிருக்கும், இதெல்லாம் நடந்த ஃபேக்ட்ஸ் தான். இப்போ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியில் ஒரு பிரச்சனை வந்துச்சு, அது வந்து ட்ரஸ்ட் இல்லை, கம்பெனி, இட் இஸ் ரெஜிஸ்டர்ன்ற கம்பெனி. அதாவது அவர் திருபாய் அம்மனியோட இரண்டு மகன்களுக்கு இடையில் பிரச்சனை வந்தப்போ ரிலையன்ஸுன்ற பேரை வந்து காமனாக ரெண்டு பேருமே யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்பிட்ரேஷன் மாதிரி ஒரு பிரச்சனை நடந்து அதில் வந்து ரெண்டு பேருக்கும் வந்து அந்த முடிவு சார்பாக போச்சு. அந்த மாதிரி இப்போ இந்த ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அந்த கட்சிக்கு வந்து புதிதானவர்கள் அல்ல.
அதனால் இப்போ ரொம்ப வரும் காலங்கள் முன்னாடி வந்து இவர்களையும் வந்து கட்சியிலிருந்து நீக்கி திருப்பி வந்து இதே அவைத்தலைவர் மதுசூதனன் அவர்கள் வந்து கட்சியிலிருந்து திருப்பி சேர்த்து கொண்டதாக அஃபிடேவிட் தாக்கல் பண்ணியிருக்காரு. அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, இவங்க இன்னும் உயர்நீதிமன்றத்தில் ஒரு சிவில் வழக்கு நடந்துகிட்ருக்கு. இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி எது சிவில் வழக்கு அல்லது எது வந்து கிரிமினல் ராங் கிரிமினல் அஃபென்ஸ்னு இருக்குது. அப்போ ஒரு சிவில் ராங், அதாவது இந்த இப்போ நடந்துட்டுருக்க ஒரு லிட்டிகேஷன் பெண்டிங் இருக்கிறப்ப, இப்போ வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து அந்த கட்சியையும் கொடியையும் வந்து ஒரு தரப்பு கொடுத்துருக்கு, அது யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த லிட்டிகேஷன் பெண்டிங் இருக்கிறப்ப யார் கொடியை யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் எந்த வித ஆர்டரும் ஒரு இன்ஜெங்ஷன்னு சொல்லுவாங்க, அதாவது இப்போ இன்ட்ரீமாக எந்த வித தடையுமே வந்து யாருக்குமே கொடுக்கல, இவங்க தான் யூஸ் பண்ணணும் இவங்க தான் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு. இன்னுமே ஒரு படி மேலே போய் பார்த்தீங்கன்னா கட்சியினுடைய கணக்கு வழக்குகள், ஏன்னா ஒரு கண்டிப்பாக ஒரு ட்ரஸ்ட்னா அதனுடைய ஆடிட்டுன்னு சொல்லுவாங்க, இந்த கம்பெனி லா படிக்கிறவங்களுக்கு தெரியும், அண்ட் தென் மொரோவர் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ்க்குலாம் நல்லாவே தெரியும். அவங்க வந்து அந்த ஆடிட்டை வந்து சப்மிட் பண்ணணும். நிச்சயமாக ஒரு ட்ரஸ்ட்டில் வந்து ஒரு அட்வொகேட்டும் ஒரு ஆடிட்டரும் மேண்டேட்டரியாக அவங்களுடைய ஒப்பீனியனும் அண்ட் சஜஷனும் நிச்சயமாக இருக்கும். பொதுவாக எல்லா ட்ரஸ்ட்லேயுமே ஒரு வழக்கறிஞரும் ஒரு ஆடிட்டரும் மோஸ்ட்லி இருப்பாங்க. அப்போ அவங்க வந்து அந்த ஆடிட்டை வந்து இயர்லி சப்மிட் பண்ணுறதை வந்து இவங்க சசிகலா வந்து போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தீர்ப்பு வந்து ஒரு ரிசர்வ் பண்ணி தான் வச்சுருக்காங்க. இன்னுமே அதனுடைய வழக்கு நிலுவையில் இருப்பதனால் இந்த கொடி வந்து யாருக்கும் வந்து இண்டிவிஜுவல் அப்படின்றது வந்து யாருக்குமே போகாது. இப்போ இவங்க யூஸ் பண்ணது கூட வந்து இவங்க ஒரு சிவில் ராங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்பீல் மாதிரி ஒரு இமீடியட் இன்டர்மீடியட் இன்ஜெக்ஷன் மாதிரி இவங்க கோர்ட்டில் போய் வாங்கிட்டு தப்புன்னு சொல்லலாமே ஒழிய, அவர்கள் வந்து அவங்க என்ன கிளைம் பண்ணுறாங்க, தன்னோட நிலையை ப்ரூவ் பண்ணுறதுக்காக கோர்ட்டில் பெண்டிங் இருக்குது. இப்போ இவங்க யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு இவங்களே ஏற்றுக்கிட்டாங்கன்னு வைங்களேன், அவங்களோட நிலையிலிருந்து இவங்க விலகி போயிட்ட மாதிரி ஆகிடும். அதனால் இவங்க வந்து அந்த இன்னும் கிளைம் பண்ணிட்டு தான் இருக்கு. அந்த கட்சியினுடைய பொதுச்செயலாளர் யார், திருமதி வி கே சசிகலா அவர்கள். அதனால் இந்த கொடி அவர்கள் பயன்படுத்துவது வந்து ஒரு சிவில் ராங்னு இவங்க சொன்னாலுமே அவங்களுக்கு ஒரு பிரைமாஃபெசி இருக்குது, பிரைமாஃபெசி முகாந்திரம் இருக்குது. என்னுடைய நான் இந்த கட்சியினுடைய பொதுச்செயலாளர் என்கிற முறையில் நான் இந்த கொடியை பயன்படுத்துவது எனக்கு முழு உரிமை இருக்குது அப்படின்னு, இதுதான் இருக்குல்ல சிக்கல். இதை வந்து இவங்க அப்ஜெக்ட் பண்ணி போலீஸுக்கு போகிறாங்க. இப்போ வந்து இதை வந்து கிரிமினல் அஃபென்ஸாக இவங்க கொண்டு போகிறாங்க. அது வந்து இதில் வந்து எடுபடாத ஒரு விஷயம். ஏன்னா இதெல்லாம் இந்த சொத்து சம்மந்தப்பட்டது, பேரை யார் யூஸ் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேசிக்கான ஒரு சிவில் வழக்கு, சிவில் ரெமெடி, சிவில் ராங்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப கடுமையான ஒரு தண்டனைகள்லாம் இல்லை, அப்படியே அது ராங்காக இருந்தாலுமே ஒரு சின்ன டேமேஜஸ் மாதிரி தான் அவங்க போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் எது குற்றம், குற்ற எண்ணத்துடன் செய்யப்படைய எதுவுமே ஒரு ஒரு விஷயந்தான், அது ஒரு அஃபென்ஸ் ஆகுது. ஏன்னா இதில் வந்து அவங்க குற்றம் எண்ணத்தோடு அவங்க செய்கிறாங்கன்றதெல்லாம் ஒன்றுமே சொல்ல முடியாது இன் ரிகார்டிங் டு த கொடியை யூஸ் பண்ணுற விஷயத்துக்கு. அதனால் அதில் வந்து நீங்கள் போனீங்கன்னா நம்ம சிவில் சூட்டு தான் போடணுமே ஒழிய போலீஸ் கம்ப்ளைண்ட் வந்து ஒரு சட்டத்திலிருந்து ஒரு விலக்கி பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம், இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி என்னென்ன நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இந்தியன் ட்ரஸ்ட் ஆக்ட், அதாவது ட்ரஸ்ட்டெல்லாம் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க அப்படின்றது பல பேர் கேட்டுகிட்டே இருந்த வீடியோ. அதனால் அந்த ட்ரஸ்ட்டையும் இந்த கட்சி சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் எடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மறுபடியும் சொல்லிக்கிறேன், எந்த வித அரசியல் சார்பற்ற ஒரு பதிவு தான் இது. ட்ரஸ்ட் ஆக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் எனக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பாக இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மோரோவர் வந்து பார்த்திங்கன்னா எது சிவில் ராங், எது கிரிமினல் ராங், ஒரு பெண்டிங் லிட்டிகேஷன் இருக்கிறப்ப யார் எதை யூஸ் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக வந்து ஒரு இடைக்கால தடை இல்லாத வரைக்கும் யார் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் இந்த கொடி சம்மந்தப்பட்ட ஒரு இஷ்யூவில் இருக்கக்கூடிய ஒன்று. இப்போ நடக்கும் நிகழ்வுகள் இப்போ அதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுடைய கருத்துரைகளை இங்கே வந்து கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பதிவிடுங்கள். மேலும் ஒரு நல்ல சட்டத்தகவலோடு உங்களுடன் மீண்டும் இணைகிறேன். உங்கள் வாட்ஸ்அப் வழக்கறிஞர் ஆர் ஆ பிரவீனானந்த். நன்றி.